கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி ஐசேலியன்ஸ் நார்வே வழிக்க வரும்போது ஆஸ்கார்டியன்ஸ் அவங்களை தடுத்து நார்வேல இருக்கிற மக்களை காப்பாத்தினதுனால ஆஸ்கார்டோட ராஜாவான ஓடின நார்வேல இருக்கிற மக்கள் அவங்களோட கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மைண்ட், டைம், சோல், ஸ்பேஸ், பவர், ரியாலிட்டி அப்படின்னு மொத்தம் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டோன்ஸ்க்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. அதுல ஸ்பேஸ் ஸ்டோன் ஓடின் கிட்ட ஆஸ்கார்ட்ல தான் இருந்திருக்கு. 1942ல ரெட் ஸ்கல் அப்படின்றவன் அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் செஞ்சு ஹைட்ரா அப்படின்ற ஒரு குரூப் உருவாக்கி இருக்கான். ரொம்ப குள்ளமா வீக்கா இருந்த ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு சூப்பர் சோல்ஜர் அப்படின்ற சீரம் அவர் உடம்புல ஏத்துனதுக்கு அப்புறமா சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சு கேப்டன் அமெரிக்காவா மாறுறாரு. கேப்டன் அமெரிக்காவும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பக்கியும் நாசியில போய் சண்டை போடும்போது பக்கே இறந்துடுறாரு. பெக்கி அப்படின்ற ஏஜென்ட்க்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. ஹவர்ட் ஸ்டார்க் அப்படின்ற ஒரு வைப்ரானியம் யூஸ் பண்ணி ஒரு புல்லட் ப்ரூஃப் ஷீல்ட் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா ரெட்ஸ்கல் கூட சண்டை போட்டு ஒரு ஃபிளைட்ல மாட்டி கேப்டன் அமெரிக்கா செத்துறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹவர்ட் ஸ்டார்க்கும் அவரோட வைஃபும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க. 1990ஸ்ல கேரோல் டான்வர்ஸ் அப்படின்றவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சு கேப்டன் மார்வலா மாறி நிக் ஃபியூரி கூட சேர்ந்து மூன் ஸ்டோன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப எமர்ஜென்சி மட்டும் அவங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லி நிக் ஃபியூரி கிட்ட ஒரு பேஜரை கொடுத்துட்டு அவங்க ஹோம் வேர்ல்டுக்கு போயிடுறாங்க. ஹவர்ட் ஸ்டார்க்கோட பையன் டோனி ஸ்டார்க்கு ஒரு மிசைல் பிளாஸ்ட்ல பயங்கரமா அடிபட்டு ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவர் சாகாம இருக்க ஒரு ஆர்க் ரியாக்டரையும் ஒரு மெட்டல் சூட்டையும் செஞ்சு அங்கிருந்து தப்பிச்ச டோனிக்கு அவரோட ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி செஞ்ச ஒரு மிசைல் ஆப்கானிஸ்தான் இருக்கு தெரிஞ்சதும் மறுபடியும் ஒரு அப்கிரேட் சூட் செஞ்சு அங்க போய் சண்டை போடுறாரு. அவருக்கு அயன் மேன் ஒரு பேரும் வருது. அயன் மேனோட வளர்ச்சியை பார்த்து காண்டான வான்கோ அவர் அழிக்க முடிவு பண்றோம். நிக் ஃபியூரியோ ஷீல்ட் ஏஜென்டான நட்டாஷாவும் அயன் மேன ஷீல்ட்ல சேர சொல்றாங்க. அயன் மேன் அவர் ஃப்ரெண்ட் ரோட்ஸ் கூட சேர்ந்து வான்கோ அழிச்சதுக்கு அப்புறம் ஷீல்ட்ல சேர ஒத்துக்கிறாரு. ஆஸ்கார்ட் சேர்ந்த ஓடின்கு இப்ப தார் என்ற சொந்த பையனும் லோகின்ற தத்தெடுக்கப்பட்ட பையனும் இருக்காங்க. தார் ஓடினோட பேச்சை மீறி ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டதுனால ஓடின் அவரோட பவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு உலகத்துக்கு அமைச்சிடுறாரு. உலகத்துல தார் ஒரு சயின்டிஸ்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிருந்த நேரத்துல லோகிக்கு அவர் ஓடினோட பையன் இல்லைன்னு தெரிய வந்து ஓடின கோமாக்கு அனுப்பிட்டு தார் அழிக்கிறதுக்கு ஒரு ஜெயண்ட் அனுப்புறாரு. அந்த ஜெயண்ட் அடிச்சு போட்ட தார் ஆஸ்கார்டுக்கு வந்து லோகி கூட சண்டை போடுறாரு. ராஸ் அப்படின்றவர் அவர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு சூப்பர் சோல்ஜர் சீரம் ஏத்தும் போது மிஸ்டேக் ஆகி ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாறிடுறாரு. ஹல்கா கண்ட்ரோல் பண்ண இன்னொரு ஆளுக்கு பவர் கொடுத்து அவன் கெட்டவனா மாறி அவனே அழிச்சதுக்கு அப்புறம் ப்ரூஸ் பேனர் ஹல்கா கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. வேர்ல்ட் வார் டூ டைம்ல செத்து போன கேப்டன் அமெரிக்கா இன்னும் உயிரோட ஐஸ்ல உறைஞ்சிருக்கிறத ஷீல்டு கண்டுபிடிக்குது. லோகி உலகத்துக்கு வந்து ஹாக்கை அப்படின்ற ஷீல்ட் ஏஜென்டோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பேஸ் ஸ்டோனை திருடுறாரு. நிக் ஃபியூரியும் பிளாக் விடோவும் அந்த ஸ்டோனை கண்டுபிடிக்க அயன் மேன் கேப்டன் அமெரிக்கா ஹல்கா ஒன்னா சேர்க்கிறாங்க. தார் தானா வந்து சேர்ந்துக்கிறாரு. எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒன்னா சேர்ந்து லோகியோட ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டு லோகியை ஜெயிச்சிடறாங்க. அவங்களுக்கு அவெஞ்சர்ஸ்னு ஒரு பேரும் வந்துருது. லோகி தானோஸ்க்காக தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை திருடி இருக்காரு. தானோஸ் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸே கண்டுபிடிக்க அவர் தத்தெடுத்த நெபியூலாவையும் கமோராவையும் யூஸ் பண்றாரு. மொராக் அப்படின்ற பிளானட்ல பவர் ஸ்டோன் இருக்கிற ஒரு ஆர்ப பீட்டர் குயில் திருடுறான். அவங்க கிட்ட இருந்து அதை வாங்க ட்ரை பண்ணும் போது கமோரா, ராக்கெட், குரூட் மூணு பேரும் பீட்டர் கூட சேர்ந்து ஜெயில மாட்டிக்கிறாங்க. அங்க நாலு பேரும் ஒன்னாகி டிராக்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகி ஜெயில இருந்து தப்பிச்சு போறப்போ ரோனன் அப்படின்றவன் இந்த பவர் ஸ்டோனை திருடி எக்ஸாண்டர் அப்படின்ற ஒரு பிளானட் அழிக்க பாக்குறோம். அப்ப இவங்க அஞ்சு பேரும் ஒன்னா சேர்ந்து போட்ட சண்டையில குரூட் செத்து போயிட்டு பேபி குரூட்டா வருது. அந்த பவர் ஸ்டோனை யாரும் எடுக்க கூடாதுன்னு எக்ஸாண்டர்ல ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சிடறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கார்டியன்ஸ் பீட்டர் குயிலோட அப்பாவை மீட் பண்றாங்க. மேந்திஸ் அப்படின்ற ஏலியன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. பீட்டரோட அப்பா கேட்டவர்னு தெரிய வருது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பிளானட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. லண்டன்ல தாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரியாலிட்டி ஸ்டோன்ஸால அஃபெக்ட் ஆகுறாங்க. இது தாருக்கு தெரிஞ்சு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சு ஆஸ்கார்டு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த டைம்ல ரியாலிட்டி ஸ்டோன்ஸ் எடுக்க வந்து டார்க் எல்ஃப்ஸ் கூட சண்டை போட லோகிய ஜெயில இருந்து எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுல சேர்ந்து வேலை செய்யும் போது நிக் ஃபியூரிய விண்டர் சோல்ஜர் அப்படின்றவன் சுட்டுறான். கேப்டனும் பிளாக் விடவும் ஃபால்கான் கூட ஃப்ரெண்ட் ஆகி விண்டர் சோல்ஜர் புடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் கேப்டனோட பழைய ஃப்ரெண்ட் பக்கி அப்படின்னு. பக்கியோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. டோனி ஸ்டார்க், ரோட்ஸ், பெப்பர் பாட்ஸ் மூணு பேரும் சேர்ந்து பிரசிடண்ட காப்பாத்த கில்லியன் அப்படின்ற சயின்டிஸ்ட் கூட சண்டை போடுறாங்க. ஹைட்ரா லோகியோட ஸ்கெப்டரை வச்சு அல்ட்ரான் அப்படின்ற படையை செய்யறாங்க. வாண்டாவும் குவிக் சில்வர் அவெஞ்சர்ஸ் அழிக்க நினைக்கிறாங்க. அல்ட்ரான் மைண்ட் ஸ்டோனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்தை அவெஞ்சர்ஸ் திருடி அவங்க கூட வச்சுக்கிறாங்க. அதுதான் விஷன். வாண்டாவும் குவிக் சில்வரும் நல்லவங்களா மாறி அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து சொக்கோவியால அல்ட்ரான் கூட சண்டை போடுறாங்க. அப்ப குவிக் சில்வர் செத்துறான். பெகி கூட வர்க் பண்ண ஹாங் பிம் குட்டி ஆகிற ஒரு சூட்டை செஞ்சு அதை ஸ்காட் கிட்ட கொடுக்குறாரு. அவர் தான் ஆண்ட் மேன் ஃபால்கான் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. டேரன் கிராஸ் அப்படின்றவன் அதே மாதிரி இன்னொரு சூட் செஞ்சு அதை ஹைட்ரா கிட்ட விற்கும் போது ஆண்ட் மேன் வந்து சண்டை போட்டு அந்த சூட்டை அழிச்சிடுறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குவாண்டம் ரியலம்ல தொலைஞ்சு போன ஹாங்கோட வைஃபை கண்டுபிடிக்க ஆண்ட் மேன் ஹெல்ப் பண்றாரு. ஹாங்கோட பொண்ணான வாஸ்பும் ஆண்ட் மேனும் சேர்ந்து கோஸ்ட் கூட சண்டை போடுறாங்க. அவெஞ்சர்ஸ்ல நிறைய பப்ளிக்ஸ் ஆகுறாங்க அப்படின்றதுனால இனிமே கவர்மெண்ட் கீழே அவெஞ்சர்ஸ் வேலை பார்க்கணும் அப்படின்ற அக்ரிமெண்ட்ல அயன் மேன் சைன் பண்றாரு. ஆனா கேப்டன் அமெரிக்கா சைன் பண்ணல. இதனால அவெஞ்சர்ஸ் ரெண்டா பிரியறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ல வெடிச்சு பாம்ப்ல வகாண்டாவோட கிங் செத்துறாரு. பாம்ப் வெச்சது பக்கின்னு தெரிய வருது. அவரோட அப்பாவை கொண்ட பக்கிய பழி வாங்குறதுக்கு டிச்சாலா பிளாக் பேந்தரா வராரு. ஆனா கேப்டன் அமெரிக்கா பக்கியை காப்பாத்ததுக்கு அப்புறம் தான் ஜீமோ அப்படின்றவன் பக்கியோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ண வைக்கிறான்னு தெரியுது. ரெண்டு டீமா பிரிஞ்சு அவெஞ்சர்ஸ் சண்டை போடுறாங்க. அயன் மேனோட டீம்ல ஸ்பைடர் மேன் சேர்றாரு. கேப்டன் அமெரிக்கா டீம்ல ஆண்ட் மேன் சேர்றாரு. கடைசியா ஜீமோ அயன் மேனோட அப்பாவையும் அம்மாவையும் பக்கி கொல்ற வீடியோ போட்டு காட்டி பத்த வச்சிட்டோம். பயங்கரமான ஃபைட்க்கு அப்புறம் பக்கியை காப்பாத்தி மைண்ட் ட்ரீட்மெண்ட்காக வகாண்டாக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. தன்னோட அப்பா செத்த
அர்த்தத்துக்கு பிளாக் பேந்தரோட அப்பா காரணமா இருக்கிறதுனால வகாண்டாக்கு பழி வாங்க வந்த கில்மாங்கர் எதிர்த்து பிளாக் பேந்தர் வகாண்டால இருக்கிற மக்களும் சண்டை போடுறாங்க. பீட்டர் பார்க்கருக்கு டோனி ஸ்டார் ஸ்பைடர்மேன் சூட்டை கொடுத்து அவெஞ்சர்ஸ்ல செய்யற ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பைடர்மேன் வல்ச்சர் கூட சண்டை போடுறாரு. அந்த வல்ச்சர் அவர் கேர்ள் ஃபிரெண்டோட அப்பான் தெரிய வருது. இருந்தாலும் பரவாயில்ல சாவுடான்னு மறுபடியும் போய் சண்டை போடுறாரு. பயங்கரமான ஆக்சிடென்ட் அப்புறம் ஹீலிங்காக நேபாளுக்கு போன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேஜிக் கத்துக்கிறாரு, பறக்க கத்துக்கிறாரு. மேட்ஸ் மிக்கல்ஸ்டன் அப்படின்ற ஒரு உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவர் தடுக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தார்க்கோ லோகிக்கோ உங்க அப்பாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றாரு. தாரோட அக்கா ஹெலா ஹேமர் உடைச்சிட்டு ஆஸ்கார்ட்ல இருக்கிற நிறைய பேரை கொல்றாங்க. வேற பிளான்ட்ல மாடியிட தார்க்கு அங்க ஹல்க் இருக்கிறது தெரிஞ்சோடனே ஹல்க் கூடவே சேர்ந்து அங்க வந்து தப்பிச்சு வால்கேர் கூட சேர்ந்து ஆஸ்கார்ட்ல தப்பிச்ச கொஞ்சம் மக்களை காப்பாத்தும் போது தானோஸ் வந்து எல்லா மக்களையும் லோகியையும் கொன்னுறாரு. ஆனா தார் தப்பிச்சிடுறாரு, ஹல்க் ஏர்த்துக்கு வந்துடுறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட டைம் ஸ்டோன் எடுக்க ஏலியன்ஸ் அவரை ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. விஷன் கிட்ட இருந்து மைண்ட் ஸ்டோன் எடுக்க வரும்போது கேப்டன் அமெரிக்காவும் பிளாக் விடோவும் காப்பாத்தி அதை ரிமூவ் பண்றதுக்கு வகாண்டா கூட்டிட்டு போயிடுறாங்க. தானோஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச தார் கார்டியன்ஸ் கூட சேர்ந்துடுறான். கமோராவை கொன்னாதான் சோல் ஸ்டோன் கிடைக்கும் அப்படின்றதுனால தானோஸ் கமோராவை கடத்தி கொண்டுறாரு. அயன் மேனும் ஸ்பைடர் மேனும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காப்பாத்தி டைட்டன் அப்படின்ற பிளானட்ல கார்டியன்ஸை மீட் பண்றாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் டைம் ஸ்டோனை தானோஸ் எடுத்துறான். வகாண்டாக்கு என்றான தானோஸ் விஷனோட மைண்ட் ஸ்டோன் எடுத்துட்டு சொடக்கு போடுறான். 50% ஆஃப் த யூனிவர்ஸ் சாம்பலா போயிடுது. அயன் மேனும் நெபியூலாவும் டைட்டன்ல மாட்டிக்கிறாங்க. ஆண்ட் மேன் குவாண்டம் ரியலம் குள்ள மாட்டிக்கிறாரு. ஃபைனலா நிக் ஃபியூரி சாம்பலா போறதுக்கு முன்னாடி கேப்டன் மார்வல் கொடுத்த பேஜரை வச்சு அவங்களை கான்டாக்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எண்ட் கேம் பார்த்தா தான் தெரியும்.